ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா, பன்னீர் வச்சு பன்னீர் கிரேவி. பன்னீரில் நிறையா டைப் பண்ணலாம். பாலக் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா. இன்றைக்கி நம்ம பண்ணுறது பன்னீர் கிரேவி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிம்பிளாக எப்படி குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் புது வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் இந்த பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புலமா பார்க்கலாம். இந்த பன்னீர் மசாலா பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. இது கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாமா? இதை வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, 1 இஞ்சி, 4-5 பல் பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை அப்படியே அரைச்சிக்கலாம், வதக்காமையே வெறும் தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளியை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். பாதியை வதங்கட்டும். பாதி வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, பூண்டு அதுவும், அப்புறம் இஞ்சி, இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின பின்னாடி இது கூட ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு இந்த முந்திரி ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நமக்கு இந்த வெங்காயம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இந்த மாதிரி இப்போ நமக்கு வதங்கிருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆறின பின்னாடி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ நம்ம மறுபடி பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடான பின்னாடி இதில் 1 இன்ச்சுக்கு பட்டையை வந்து 2-3 பிச்சு போட்டிருக்கேன். 2 கிராம்பு. இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் போட்டுட்டேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை 2 பிச்சு போட்டுக்கலாம். 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தக்காளி, அந்த பியூரியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது கூட நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனும், பிளைன் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு வதக்கிட்டு ஒரு 2 செகண்ட் வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சோம் இல்லைங்களா வெங்காய பேஸ்ட்டு, அந்த ஆனியன் பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மறுபடி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வதங்கிடும். இந்த மாதிரி வதங்கின பின்னாடி இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம அப்புறம் ஊற்றிக்கலாம். 1 கப்பு வாட்டர் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் 1 கப்பை ஊற்றியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கலந்துட்டேன். 1-2 நிமிஷம் வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் சால்ட்டு, 3 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொதிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். பார்த்தீங்களா பாயில் ஆயிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா பன்னீர், அதை போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 150 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நசுக்கி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதோடு நம்மளோட பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்க்குறக்கு.
நம்மளோட பன்னீர் மசாலாவுக்கு இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நான் இறக்கிட்டேன் நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி இந்த பன்னீர் மசாலா எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா फ्रेंड्स பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மேக் பண்ணலாம் அது வரைக்கும் டாடா பை பை தேங்க் யூ